ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம யூபிஐ மூலமாக நம்ம ஏடிஎம் கார்டு இல்லாமையே வெறும் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐயை பயன்படுத்தி நீங்கள் தேவைப்படுற அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இப்போ ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட் இந்த மாதிரி ஏடிஎம் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இப்போ ஏடிஎம் கார்டு யாருமே கேரி பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு 50 ரூபா 100 ரூபான்னாலும் நம்ம கூகுள் பே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு கேஷ் தேவைப்பட்டுச்சா இந்த மாதிரி நம்ம அவங்க கியூஆர் கோடு ஏடிஎம்மில் 500 ரூபா 100 ரூபா 200 ரூபா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான கியூஆர் கோடு வந்துடும். அதை உங்கள் ஃபோன்பே, கூகுள் பே அதில் ஸ்கேனர் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவையை நீங்கள் ஃபில் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷின் மூலமாகவே உங்களுக்கு கேஷாக வெளியே வந்துடும். இதுதான் இந்த மிஷினோட இப்போதைக்கு அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க இந்த எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்க கேஷ் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் கடையில் பொருள் வாங்கினீங்கன்னா எப்பயும் போல் கூகுள் பே, ஃபோன்பே போட்டு பொருள் வாங்கிக்கலாம். ஆனால் கேஷ் தேவைப்பட்டுச்சு, என்கிட்ட ஏடிஎம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏடிஎம்மை நீங்கள் யூஸ் பண்ணி ஏடிஎம் கார்டு இல்லாமையே வெறும் உங்கள் யூபிஐயை பயன்படுத்தியே நீங்கள் கேஷ் எடுத்துக்கலாம். இது வெகு விரைவில் பொதுமக்கள் பயன்படுற அதிகமாக கூடுற இடத்துல இல்லை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடத்துல எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்க கேஷ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஏடிஎம் கொண்டு வர போகிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ரொம்ப விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.